சோழகுல தீபம் அத்தியாயம் 29 தியாக நிலா. மகாமண்டலாதிபதி அவர்களே, நலமாக இருக்கிறீர்களா? உங்களை உடல் நலம் விசாரித்து வரும்படி பல்லவராயர் உத்தரவு என்று கூறியபடி உள்ளே வந்து கொண்டிருந்தான் வேதவனமுடையான். அவனை பின்தொடர்ந்து வந்த இளந்தேவனை பார்த்ததும் பெரிதும் ஆத்திரமடைந்த ஆகமவல்லன் துரோகி என்று சத்தமிட்டான். இளந்தேவனை பிடிப்பதற்காக அவனுடைய வீரர்களும் விரைந்தார்கள். நில்லுங்கள் என்று அந்த வீரர்களை பார்த்து கர்ஜனை செய்தான் வேதவனமுடையான். இளந்தேவனையோ மோகன சுந்தரியையோ யாராவது நெருங்கினால் இப்போதே பிணமாவீர்கள். இந்த மாளிகையை சுற்றிலும் எனது வீரர்கள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இவ்வாறு எச்சரித்த வேதவனமுடையான் வாயிலை நோக்கி கையை அசைக்கவும் திமு திமுவென்று உள்ளே நுழைந்த சோழ வீரர்கள் ஆகம வல்லனையும் அவனுடைய வீரர்களையும் சுற்றி சூழ்ந்து கொண்டனர். ஏராளமான அந்த வீரர்களை எதிர்த்து சண்டையிட்டால் வெற்றி பெற முடியாது என்பது வெளிப்படையாகவே தெரிந்தது. அடுத்து செய்யக்கூடியது என்ன என்று யோசித்தபடி நின்றிருந்தான் ஆகமவல்லன். கலகலவென்று நகைத்தாள் மோகன சுந்தரி. எதற்கு சிரிக்கிறாய்? அவன் உருமினான். அவள் கூறினாள், கங்க சிற்றரசருடைய திட்டங்களெல்லாம் பல்லவராயரிடம் பலிக்காமல் போய்விட்டது. என்னுடைய திட்டங்கள் பலிக்காமல் போனதை பற்றி கவலை இல்லை. நீங்கள் நினைப்பதும் நிறைவேறப் போவதில்லை. ஏன்? வேதவனமுடையான் கேட்டான். நான் உங்களிடம் சிறைப்பட்டிருக்கிறேன். நீங்கள் எல்லோருமே மதுரையில் சிறைப்பட்டிருக்கிறீர்கள். எப்படி? பூட்டப்பட்டு விட்டன கோட்டை கதவுகள். போர் முடியும் வரை நீங்கள் மதுரையை விட்டு போக முடியாது என்றான் ஆகமவல்லன். கோட்டையின் கிழக்கு வாசலை காவல் செய்கிறவர்கள் குலசேகர பாண்டியரை அந்தரங்கமாக ஆதரிப்பவர்கள். இதை காட்டினால் போதும், கதவுகள் வழிவிடும் என்று கச்சையில் இருந்த கணை அழி ஒன்றை எடுத்து காட்டினான் வேதவனமுடையான். குலசேகர பாண்டியனுடைய இந்த முத்திரை மோதிரத்தை வாங்கி அவர்கள் குப்பையில் வீசுவார்கள் என்று கூறி சிரித்தான் ஆகமவல்லன். ஏன்? மதுரை கோட்டையின் காவல் பொறுப்பு நேற்று மாலை முதல் சிங்கள வீரர்கள் வசம் ஒப்படைக்கப்பட்டு விட்டது. தண்டநாயகர்களின் அனுமதி ஓலை இல்லாமல் உள்ளே வரவோ வெளியே போகவோ ஒருவராலும் முடியாது. வேதவனமுடையான் கூறினான், அஞ்சுக்கோட்டை நாடாழ்வான் இருக்கும் வரை அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நேரான வழிகளை காட்டிலும் அவனுக்கு அதிகமாக தெரிந்தது மதுரையின் ரகசிய வழிகள்தான். இதற்கு பிறகு ஆகமவல்லன் இடிந்து போனான். தனக்கிருந்த அனைத்து நம்பிக்கைகளும் தகர்ந்துவிட்ட நிலையில் வெகு நேரம் கழித்து உடைந்து போன குரலில் அவன் உரைத்தான், தனாதிகாரி அவர்களே, எல்லா விதமான தயாரிப்புகளோடும் வந்திருக்கிறீர்கள். உங்களை வெற்றி பெற நினைப்பது வீண் முயற்சி என்றான். தோற்றுப்போவதை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் சேனை நாயகர் பல்லவராயரிடம் தோல்வி அடைந்திருந்தால் என்னுடைய கௌரவமாவது காப்பாற்றப்பட்டிருக்கும். அந்த அந்தஸ்தை கூட அவர் எனக்கு அளிக்கவில்லை என்று கூறிவிட்டு தலை குனிந்தான். முடிந்துவிட்டது, எல்லாம் முடிந்துவிட்டது என்றும் முணுமுணுத்தான். சற்று நேரத்துக்கு முன்பு சவடாலாக பேசிக் கொண்டிருந்த ஆகமவல்லன் சட்டென்று இப்படி சோர்ந்து விட்டதை பார்த்தபோது சுற்றிலும் இருந்த அனைவருக்கும் அவன் மீது கழிவிறக்கம் ஏற்பட்டது. வீரர்களே, உங்கள் வாட்களை வேதவனமுடையாரிடம் ஒப்படைத்துவிட்டு சரணடையுங்கள் என்று ஆகமவல்லன் தன் வீரர்களுக்கு ஆணையிடவே அவர்கள் தங்கள் வாட்களை எல்லாம் கீழே போட்டார்கள். 10-12 வாட்களும் சோழர் படைத்தலைவனின் காலடியில் நங் நங் என்று சொல்லிக்கொண்டு சத்தத்துடன் விழுந்தன. தன்னுடைய உறைவாளையும் உருவிக்கொண்டு நடந்த ஆகமவல்லனுக்கு விலகி வழிவிட்டார்கள் சோழ வீரர்கள். தங்களுடைய காலடியில் நான் போடுவது கத்தியை மட்டுமல்ல, என்னுடைய கனவுகளையும் சேர்த்துதான் என்று கூறியபடி வேதவனமுடையானை நெருங்கி வாளை கீழே போடுவதற்காக குனிந்தவன், அதற்கு முன்பு என்னுடைய கடைசி கடமையை மட்டும் நிறைவேற்றிக் கொள்கிறேன் என்று மெல்லிய குரலில் கூறிவிட்டு திடீரென்று யாருமே எதிர்பார்த்திராத வகையில் வெகு வேகமாக தாவி தொலைவில் நின்று கொண்டிருந்த மோகன சுந்தரியின் மீது பாய்ந்து கூர்மையான தன் வாளை அவளுடைய மென்மையான வயிற்றில் வெகு ஆழமாக பாய்ச்சினான். உள்ளே பூரணமாக வாள் ஊடுருவும் வரைக்கும் வீரர்களால் அந்த வெறி பிடித்தவனை அவளிடமிருந்து விலக்கி பிரிக்க முடியவில்லை. அலறாமல் சத்தமிடாமல் வாளின் கூர்மையை எல்லாம் தன் வயிற்றுக்குள் வாங்கி கொண்ட மோகன சுந்தரி பொங்கி கொப்பளித்த ரத்தம் புனலாய் பெருகியோடு ஒரு பூங்கொடி சாய்வது போல பூமியில் சாய்ந்தாள். ஆ என்று பணிப்பெண்கள் அலர வீரர் சிலர் பிரமையிலிருந்து விடுபடாமல் திகைத்து நிற்க ஈவிரக்கமில்லாமல் குத்தப்பட்ட அந்த இளங்கிளியை தன் மடிமீது இளந்தேவன் ஏந்தி கொள்ள ஓடி வந்த வேதவனமுடையான் கொடுத்த உதையில் ஆகமவல்லன் உருண்டு சுருண்டான். குருதி பெருக்கெடுத்து ஓடும் போதும் தன் மந்தகாச புன்னகை மாறாமல் இளந்தேவனுடைய மடியில் கிடந்த மோகன சுந்தரி தன் ஆசைகளின் நாயகனிடம் ஏதோ பேச முயன்றாள். ஆனால் முடியவில்லை.
அரிய முயற்சியின் பேரில் இளந்தேவனுடைய கைகள் இரண்டையும் இழுத்து தன் கழுத்தை சுற்றி மாலையைப் போல வளைத்து போட்டுக்கொண்டாள். மன்மத மலர் போன்ற அவளுடைய அகன்ற பெரிய விழிகள் கொடிய இந்த உலகத்தின் தர்ம நியாய வெளிச்ச பகட்டினை காண நாணி கூசுவன போல கொஞ்சம் கொஞ்சமாக குவிந்து கொண்டிருந்தன. கண்மூடி திறப்பதற்குள் அந்த காவிய கனவு கலைக்கப்பட்டுவிட்டது. உற்று கவனிப்பதற்குள் அந்த ஓவிய கோபுரம் சரிந்து விழுந்தது. தொண்டியிலும் பாசிப்பட்டணத்திலும் சோழர் படைகளை தோற்கடித்த லங்காபுரி தண்டநாயகனும் ஜெகத் விஜய தண்டநாயகனும் வெற்றி மிதப்பில் விழிகளை மூடிக்கொண்டிருந்தார்கள். ஆகம வல்லனை வேதவனமுடையான் சிறைப்படுத்தி விட்டதால் பல்லவராயர் உயிருடன் தப்பிவிட்ட செய்தி தண்ட நாயகர்களுக்கு தெரியவே இல்லை. பல்லவராயன் மாண்டுவிட்டான், சோழர் படைகளை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று ஈழ மன்னன் பராக்கிரம பாகுவிற்கு அவர்கள் ஓலை அனுப்பி வைத்தார்கள். ஓலை அனுப்பி வைத்த நாளன்று மாலையில் சோழர் படை முகாமிட்டிருந்த பகுதியிலிருந்து ஏதேதோ ஆரவாரங்கள் தொடர்ந்து எழுந்து கொண்டிருப்பதை அவர்கள் கேட்டார்கள். சிங்கள வீரர்கள் உயரமான பனை மரங்களின் உச்சியில் ஏறி பார்த்துவிட்டு சோழ வீரர் சிலர் இங்கும் அங்குமாக போய்கொண்டும் வந்து கொண்டும் கட்டிப்பிடித்து சத்தமிட்டும் கொண்டிருப்பதையும் தெரிவித்தார்கள். சாவதற்கு முன்பு சந்தோஷம் கொண்டாடிவிட்டு சாகலாம் என்று நினைக்கிறார்கள் சோழர்கள் போல் இருக்கிறது என்றான் ஜெகத் விஜய தண்டநாயகன். லங்காபுரி தண்டநாயகன் பதில் பேசவில்லை. சிங்களத்து ஒற்றர் சிலரை அனுப்பி விவரம் அறிந்து வருமாறு கூறினான். சிறு சிறு கூட்டமாக வடக்கிலிருந்து சோழ வீரர்கள் வந்து கொண்டிருப்பதாகவும் அதே போல தெற்கிலிருந்து வடக்கில் போய்க் கொண்டிருப்பதாகவும் ஒற்றர்கள் தெரிவித்த போது போக்கு காட்டுகிறார்கள் என்று நினைத்து அவன் பேசாமல் இருந்து விட்டான். மேலும் மேலும் ஆரவாரம் அதிகரித்து கொண்டிருந்தது. தெற்கில் இருந்த படையினர் அப்படியே இருப்பதாகவும் வடக்கு பகுதியில் புதிதாக வீரர்களின் கூட்டம் அதிகமாக இருப்பதாகவும் செய்தி வந்தது. லங்காபுரி தண்ட நாயகன் இமைகளை நெறித்தான். நடுயாமம் கழித்து ஒரு நாழிகைக்கு பிறகு சோழர் படை முகாமிலிருந்து கிளம்பிய முழக்கங்கள் வானை இடித்து கடலை புடைத்து கொண்டு மேலெழுந்த போது தூங்கிக் கொண்டிருந்த தண்ட நாயகர்கள் துள்ளி எழுந்தார்கள். லங்காபுரி தண்ட நாயகன் திடீர் தாக்குதலை சமாளிப்பதற்கு ஏற்ப தன்னுடைய பட்டாளத்தை தயார் செய்தான். துணை தளபதிகளை அழைத்து அவசர கட்டளைகள் போட்டான். உபசேனாதிபதி உதயசேனனை முன்னணி படைக்கு தலைமை ஏற்க செய்தான். ஜெகத் விஜயன் குதிரையில் ஏறிக்கொண்டு கடல் போல் படர்ந்திருந்த சிங்கள படைகளை சுற்றி வந்து முன்விழிப்பை உண்டாக்கினான். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தபடி எந்த திடீர் தாக்குதலும் நடக்கவில்லை. விடியற் காலை பொழுதில் வந்து சேர்ந்த சிங்கள ஒற்றர்கள் விபரீதமான ஒரு செய்தியை சொன்னார்கள். பல்லவராயர் சாகவில்லை, உயிருடன் இருக்கிறார், படை முகாமிற்கு வந்துவிட்டார். ஏமாந்து போய்விட்டோம் என்றான் லங்காபுரி தண்டநாயகன். ஏமாற்றிவிட்டார்கள் என்று கத்தினான் ஜெகத் விஜயன். எங்கே ஆகமவல்லன் என்று கைகளை பிசைந்தான் லங்காபுரி தண்டநாயகன். எங்கே அந்த இளந்தேவன் என்று பற்களை கடித்தான் ஜெகத் விஜய தண்டநாயகன். படை முகாமிற்கு வந்து சேர்ந்திருந்த பல்லவராயர் சினம் பொங்கிட வேதவனமுடையானிடம் சீறிக் கொண்டிருந்தார். உங்களையெல்லாம் நம்பி சிங்களரோடு யுத்தத்தில் இறங்கியிருக்கும் என் புத்தியை என்னவென்று சொல்வது? அபலை பெண் ஒருத்தியை காப்பாற்றக்கூட அருகதையற்றவன் என்ற பழியை எனக்கு ஏற்படுத்தி விட்டீர்களே. எல்லா ஏற்பாடுகளும் செய்து வைத்திருந்தேன். மாளிகையை சுற்றி நம் வீரர்கள் எப்போதும் காவல் இருந்தார்கள். தக்க சமயத்தில் நானும் போய் சேர்ந்து விட்டேன். சரணடைவது போல தந்திரம் செய்த ஆகமவல்லன் என்று வேதவனமுடையான் பேச்சை முடிக்கும் முன்பாகவே நிறுத்துங்கள் என்று கர்ஜித்தார் பல்லவராயர். உங்கள் காரணங்களும் சமாதானங்களும் அந்த உத்தமையை மறுபடியும் உயிருடன் கொண்டு வரப்போவதில்லை. ஆகமவல்லனை என்ன செய்தீர்கள்? இங்கேயே சிறை வைத்திருக்கிறோம். கங்கை கொண்ட சோழபுரத்தின் நடுவீதியில் நிறுத்தி அந்த துரோகியின் கைகள் இரண்டையும் வெட்ட வேண்டும். தேர்காலில் கட்டி அவனை தெரு தெருவாக இழுத்து செல்ல வேண்டும். ஒரு ஓரத்தில் கலங்கிய கண்களுடன் நின்றிருந்த இளந்தேவனுக்கு பக்கத்தில் வந்த பல்லவராயர் அவனுடைய தோளில் தனது கையை வைத்து மெல்ல தேற்றுவது போல ஆதரவாக தட்டி கொடுத்தார். சற்று நேரம் கழித்து தனக்கு தானே பேசிக் கொள்வது போல, மகளே, என்னை மன்னிப்பாயா என்றார். அவருடைய கண்கள் கலங்கியிருந்தன. உற்சாகமாக அப்போது உள்ளே நுழைந்த குலசேகர பாண்டியர் பல்லவராயர் இருந்த சூழ்நிலையை கவனித்துவிட்டு தயங்கி ஒரு புறமாக ஒதுங்கி நின்றார். தொண்டியும் பாசிப்பட்டணமும் தோல்வி அல்ல, மோகன சுந்தரியை காப்பாற்ற முடியாமல் போனதுதான் என்னுடைய தோல்வி என்று குலசேகர பாண்டியரை பார்த்து கூறினார் பல்லவராயர். அவருடைய கண்களிலிருந்து உதிர்ந்த கண்ணீர் துளிகள் முடிந்து போய்விட்ட அந்த மோக நிலாவுக்காக அஞ்சலி செய்யும் உதிரி பூக்களைப் போல தரையில் சிந்திய போது உணர்ச்சிகளெல்லாம் மரத்து வறண்டு காய்ந்து போயிருந்த அந்த யுத்த பூமியின் இதயமும் ஈரமாகிவிட்டது போல் இருந்தது.
தொண்டியும் பாசிப்பட்டணமும் என்னை ஜெயிக்க வைக்கிற தோல்விகள். இந்த தோல்விதான் என்னை தோற்க வைக்கிற தோல்வி என்று தொடர்ந்து கூறினார் பல்லவராயர். பல்லவராயருடைய துக்கமோ மோகன சுந்தரியின் மரணமோ ஏற்படுத்தாத அதிர்ச்சியை குலசேகர பாண்டியருடைய மனத்தில் ஏற்படுத்தின பல்லவராயரின் கடைசி வார்த்தைகள். பல்லவராயருடைய மனநிலை போர்க்களத்தின் முடிவினை பாதித்துவிடக்கூடாது என்று அந்த முன்னாள் மன்னர் முகம் வாடத் தொடங்கினார். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 30. விலை பேசிய தலைகள். கதிரவன் எழும்பும் முன்பே படைகளை அணிவகுத்து நிறுத்தி போர்க்களத்திற்கு வந்து சேர்ந்த லங்காபுரி தண்டநாயகனும் ஜெகத் விஜய தண்டநாயகனும் வீரபாண்டியனும் ஒரு ஆச்சரியமான காட்சியை கண்டார்கள். வில்லும் வாளும் வேலும் ஏந்தி கொண்டிருந்த வீர மரபர்களின் கடல் அதன் முன்னே பல்லவராயர் குதிரையின் மீது வெகு கம்பீரமாக ஆரோகணித்திருந்தார். சோர்ந்து போன வீரர்களுடைய முகங்களில் எங்கிருந்தோ புத்துளி வந்து பூத்திருந்தது. ஆ, பல்லவராயன் வந்துவிட்டான். லட்சக்கணக்கான காலாட்படையினரை தாண்டி லங்காபுரி தண்டநாயகன் தன் கண்களை ஓட்டினான். குதிரைப்படைகளின் கூட்டம், ஆயிரம் ஆயிரம் புலிக்கொடிகள் கம்பீரமாக பறந்து கொண்டிருந்த தேர்கள், வலது ஓரத்தில் வரிசை வரிசையாக மலை தொடர்களைப் போல யானைகள், முன்னர் இருந்த படைகளை காட்டிலும் இப்போது இரண்டு பங்கு படை அதிகரித்திருப்பது போல தோன்றியது. இவ்வளவு வீரர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? செத்துப்போன பல்லவராயன் திடீரென்று எப்படி முளைத்தான்? ஜெகத் விஜயனுக்கும் லங்காபுரிக்கும் வயிற்றில் பிடித்த நெருப்பு நெஞ்சில் பற்றி கண்களில் எரிந்தது. இரு தரப்பு படைகளும் எதிரெதிரே சந்தித்தன. சங்குகள் ஊதின, போர் முரசுகள் முழங்கின, யுத்த பேரிகைகள் அதிர்ந்தன, ஜெயகோஷங்கள் கேட்டன, படைகள் நகர்ந்தன, கடல்கள் கை கலந்தன. யானையும் யானையும் மோதி ஒன்றை ஒன்று உருட்டி விட்டன. குதிரையும் குதிரையும் சீறி பாய்ந்தன. வாளும் வாளும் மோதின, வேலும் வேலும் சீறின, அம்பும் அம்பும் சந்தித்தன. போர், 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 எங்கும் போர். சோழ அன்னைக்கு வெற்றி, சிங்கள மாதாவிற்கு ஜே, வீரபாண்டியன் வெல்க, தொண்டை கிழிய சத்தமிட்டார்கள், உடல் கிழிய போராடினார்கள். பல்லவராயர் கையில் இருந்த வாள் பகைவர்களுக்கு மத்தியில் சூரியன் போல சுடர்விட்டு மின்னியது. அவர் வாளை நீட்டிய பக்கமெல்லாம் தலைகள் விழுந்தன, உடல்கள் பிளந்தன, உயிர்கள் பறந்தன. அவருடைய குதிரை திரும்பிய திசையெல்லாம் பகைவர் பட்டாளம் திணறியது, மிரண்டு பின்வாங்கியது, சேதப்பட்டு சின்ன பின்னமாகியது. இதையெல்லாம் பார்த்து மேலும் மேலும் கோபம் கொண்ட லங்காபுரி தண்டநாயகனும் ஜெகத் விஜய தண்டநாயகனும் சோழர்களின் படை நடுவே ஊழி தீயாய் புகுந்து உடல்களை கூறு போட்டு குவித்து கொண்டிருந்தார்கள். வீரபாண்டியனும் இடையிடையே தலையை நீட்டினான். முடிவே இல்லாத யுத்தமாக அது நடந்து கொண்டே இருந்தது. இரவும் பகலும் மாறி மாறி வந்தன. இடமும் பொழுதும் மாறி மாறி அமைந்தன. அணிவகுப்பும் அணித்தலைவர்களும் மாறினார்கள். வியூக முறைகளும் விவேக வழிகளும் புதிது புதிதாக மாற்றப்பட்டன. போர் மட்டும் நடந்து கொண்டே இருந்தது. பல நாட்கள் நடந்து கொண்டிருந்தது. பிறகு வரலாறு தன் தீர்ப்பை வழங்க தொடங்கியது. மாறன்மங்கலத்தில் நடந்த அந்த யுத்தம் மிக சிறந்த போர் நுணுக்கங்களை வெளிப்படுத்தியது. தெற்கு வடக்காக நீண்டு கிடந்த பெரிய சாலையின் இடது ஓரத்தில் சிங்கள படைகள் வடக்கு பகுதியிலும் சோழர் படைகள் தெற்கு பகுதியிலுமாக அணிவகுத்திருந்தன. தண்ட நாயகர்கள் தங்களுடைய அணிகளை ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தி நிறுத்தியிருந்தனர். படையின் அளவு தெரியாமல் இருக்க இந்த ஏற்பாட்டை செய்திருந்தனர். பின்புறத்தில் வடமேற்கிலிருந்த பெரிய மலை ஒன்றில் 1000 கண்காணிப்பு வீரர்களையும் நிறுத்தியிருந்தனர். மேற்கு திசையில் சோழர் படை முன்னேறினால் அதை அறிந்து உரைப்பதற்காக அவர்கள் காத்திருந்தனர். சாலையின் வலதுபுறம் சிறு பகுதி காடும் பெரும்பகுதி நீர்நிலைகளுமாக அமைந்திருந்தது. ஒரே ஒரு சாலையாக இருந்ததனால் சோழர் படை ஒன்று நேரடியாக வர வேண்டும் அல்லது அந்த சாலையில் வர வேண்டும் என்று தண்ட நாயகர்கள் கருதினர். அவர்கள் நேருக்கு நேராக தாக்கினால் முன் வரிசை படைகள் லங்காபுரி தண்ட நாயகன் தலைமையில் அவர்களுடன் போரிட்டு கொண்டிருக்கும் போதே ஜெகத் விஜயனின் பின் வரிசை படைகளோடு மேற்கு திசையில் வடக்கு முகமாக சுற்றி போய் சோழர் படையை வளைத்து கொள்வது என்றும் சுற்று முற்றுகை நடத்தி அவர்களை சூறையாடி விடுவது என்றும் தண்ட நாயகர்கள் திட்டமிட்டிருந்தார்கள். ஒரு கால் சோழர் படை புத்தி கெட்டுப்போய் சாலை வழியாகவே வருமானால் அவர்கள் வர வர சுலபமாக வழிமடக்கி கொன்று குவித்து விடலாம் என்று அவர்கள் எண்ணியிருந்தார்கள். எப்படி இருந்தாலும் சிங்கள படையை முன்னே நகர்த்தாமல் சோழர்களை முதலில் வரவிட்டு அவர்களுடைய போர் முறையை புரிந்து கொண்ட பிறகுதான் தங்களுடைய படையை நகர்த்துவது என்று அவர்கள் தீர்மானித்திருந்தார்கள். அதே சமயத்தில் பல்லவராயர் படைகளை அணிவகுத்து நிறுத்தியிருந்த முறையை பற்றி
அவருடைய சோழர் படைத்தலைவர்களும் பாண்டிய நாட்டு படைத்தலைவர்களும் அதிருப்தி தெரிவித்துக் கொண்டிருந்தனர். பல்லவராயர் தன்னுடைய படைகளை சாலையில் இடது ஓரத்திலேயே ஆங்காங்கே சிதறல் சிதறல்களாக நிறுத்தியிருந்தார். மேற்கில் வரிசையாக இவ்வாறு அவர் நிறுத்தியிருந்த முறையானது படைகளின் முழு பலத்தையும் எதிரிகளுக்கு துல்லியமாக காட்டி கொடுத்து கொண்டிருந்தது. இதனால் அதிருப்தி அடைந்திருந்த அவர்களை மேலும் எரிச்சலடைய வைத்தது பல்லவராயர் செய்த இன்னொரு செயல். எங்கேயோ படைகளின் பின்னே ஒரு மூலையில் இருந்த இளந்தேவனை உடனே அழைத்து வருமாறு ஆணையிட்டார். அவன் வந்து சேர்ந்ததும் அவனிடம், இளந்தேவா, எந்த சமயத்திலும் என்னை நீ தொடர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இரண்டு வீரர்களை உன்னுடன் வைத்துக்கொள். தண்ட நாயகர்கள் இருவரது தலைகளையும் நான் வெட்டி வீழ்த்துவேன். வெட்டுண்ட தலைகளை பத்திரப்படுத்தி கொண்டு வந்து மதுரை கோட்டையின் வாயிலில் மாட்டி வைப்பது உனது பொறுப்பு என்றார் பல்லவராயர். இது என்னுடைய பாக்கியம் என்று பெருமிதத்துடன் கூறினான் இளந்தேவன். சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த சாசனங்களில் எல்லாம் இடம்பெறப் போகிற இந்த பணியை பல்லவராயர் இளந்தேவனிடம் ஒப்படைத்தது பற்றி அனுபவம் மிகுந்த படைத்தலைவர்கள் பலரும் ஆத்திரமடைந்தனர். ஆனால் அவரை எதிர்த்து கேட்கும் துணிவு மட்டும் எவருக்கும் வரவில்லை. ராஜகம்பீர அஞ்சு கோட்டை நாடாழ்வான் ஒரு பகுதி படையை நேருக்கு நேர் லங்காபுரியோடு மோதவிட்டு இன்னொரு பகுதியை மேற்கு திசையின் ஓரமாகவே வடக்கு முகமாக கொண்டு சென்று பின் வரிசையில் இருக்கும் ஜெகத் விஜயனுடைய படைகளை தாக்க வேண்டும் என்று கூறினான். அதை பல்லவராயர் ஒப்புக்கொள்ளவில்லை. பல்லவராயர் என்ன செய்ய போகிறார் என்பது எல்லோருக்கும் ஒரே குழப்பமாக இருந்தது. போர் சங்கை ஊதி யுத்த பேரிகைகளை முழக்கினார்கள். பல்லவராயர் படைகள் முன்னேற தொடங்கின. தண்ட நாயகர்களுடைய படைகளோ அசையாமல் அப்படியே நின்றன. பல்லவராயர் தம் படைகளை கையமர்த்தி தடுத்தார். அப்போதும் சிங்கள படைகள் அசையவில்லை. பல்லவராயர் இடது கோடியிலிருந்த வேதவனமுடையானது படைகளை மட்டும் முன்னேறி சென்று எதிரிகளை தாக்குமாறு கட்டளையிட்டார். தன்னுடன் இருந்த வலது கோடி முன்னணி படையை மெல்ல நகர்த்தி போக்கு காட்டினார். சிங்கள படைகள் அசைந்தன. லங்காபுரி தண்ட நாயகனின் படையோடு வேதவனமுடையானுடைய படை போர் தொடங்கியது. சற்று நேரத்தில் சிங்கள படை அணிவகுப்பின் கடைசியில் இருந்த ஜெகத் விஜய தண்ட நாயகனுடைய படை மேற்கு முகமாக மெல்ல நகர்ந்து தெற்கில் முன்னேற ஆரம்பித்தது. சுந்தரபாண்டியன், கண்டர் சூரிய சம்புவராயன், ராசராச கற்குடி மாராயன், குலசேகர பாண்டியன் ஆகியோரது தலைமையிலிருந்த படைகள் ஒவ்வொன்றாக சாலையை தாண்டி கிழக்கில் இருக்கும் காடுகளின் ஊடே புகுந்து சிங்கள படைகளின் வாளை சந்திக்குமாறு பல்லவராயர் ஆணையிட்டார். சாலையில் நேரே போகக்கூடாது என்றும் சாலையை தாண்டி காடுகளை ஊடுருவி செல்வது எதிரிகளுக்கு புலப்பட்டு விடக்கூடாது என்றும் கட்டளையிட்டார். அவர்கள் சென்ற பிறகு ஆடையூர் நாடாழ்வானுடைய யானைப்படையில் ஒரு பகுதியை மட்டும் லங்காபுரியின் படைகளை நேருக்கு நேர் சென்று தாக்குமாறு அனுப்பி வைத்தார். யானைப்படையில் இன்னொரு பகுதியையும் குதிரை காலாட்படை இவற்றில் ஒரு பகுதியையும் தன்னுடனேயே வைத்து கொண்டார். சோழர் படை வலதுபுறமாக கிழக்கு திசையில் சென்று காடுகளின் வழியே ஊடுருவி சிங்கள படையின் வாளை சந்தித்து கொண்டிருப்பதை அறியாத ஜெகத் விஜய தண்டநாயகன் தன்னுடைய படையை நேர் தெற்கே கொண்டு வந்து பல்லவராயரை சந்தித்தான். அவனுடைய படையில் பெரும் பகுதி குதிரைகளே இருந்தன. அவற்றை பல்லவராயருடன் நின்ற யானை படைகள் சிதறடித்து துவம்சம் செய்தன. முரட்டுத்தனமாக பல்லவராயர் மீது ஜெகத் விஜய தண்டநாயகன் சீறி பாய்ந்தபோது பல்லவராயர் இளந்தேவனை பார்த்து எடுத்துக்கொள் என்று கூறிவிட்டு தன்னுடைய வாளை ஓங்கி வீசினார். தண்ட நாயகன் ஜெகத் விஜயனுடைய தலை துண்டாகி விழுந்தது. அதிர்ச்சியடைந்த அவனுடைய படைகள் சிதறி ஓடின. அப்படி ஓடியவர்களை எல்லாம் தடுத்து பிடித்து பல்லவராயருடைய படைகள் வெட்டி வீழ்த்தின. மலை மீதிருந்த சிங்கள கண்காணிப்பு படையினர் அடுத்து வந்து அடிபட்டு வீழ்ந்தனர். லங்காபுரி தண்ட நாயகனின் படைகளோடு வேதவனமுடையான் படைகளும் ஆடையூர் நாடாழ்வானுடைய யானை படைகளும் வீரப்போர் புரிந்து கொண்டிருந்த போது சிங்கள படையினரின் வாளை சோழர் படை வளைத்து கொண்டிருந்தது. முன்புறத்திலும் பின்புறத்திலும் சோழர்கள் தாக்க இடையில் அகப்பட்டு கொண்டது லங்காபுரி தண்ட நாயகனின் படை. வீரபாண்டியன், உதயசேனன் ஆகியோரது படைகளும் பல்லவராயரால் இரண்டு ஓரங்களிலும் வளைத்து கொள்ளப்பட்டு சோழர் படையின் வட்டத்திற்குள் சிக்கி சுற்று முற்றுகைக்கு உள்ளானார்கள். எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட இந்த நெருக்கடியில் என்ன செய்வது என்று புரியாமல் சிங்களப்படை திண்டாடியது. சுற்று முற்றுகையை ஊடுருவி வெளியே சென்று சோழர் படையை பிளந்து விடுமாறு லங்காபுரி தண்டநாயகன் உதயசேனனுக்கு கட்டளையிட்டான். ஆனால் பல்லவராயர் அவர்களுடைய முயற்சியை முறியடித்தார். ஆங்காங்கே முற்றுகை குலைந்து விடாமல் வரிசை வட்டமாக யானைகளை நிறுத்தி அவர் அணை போட்டார். வேறு வழியில்லாமல் உள்ளுக்குள் சிக்கிக் கொண்டபடியே போராடினான் லங்காபுரி தண்டநாயகன்.
வெகு நேரம் அந்த போராட்டம் நீடித்தது. திடீரென்று தன்னுடைய படைகளை சுற்று முற்றுகைக்கு உள்ளே செலுத்திய பல்லவராயர் லங்காபுரி தண்ட நாயகனை நேருக்கு நேர் சந்தித்தார். குவியலாக வந்த பல்லவராயர் படைகளையும் சோழ வீரர்களது சுற்று முற்றுகையையும் தாக்கு பிடிக்க முடியாமல் லங்காபுரி தண்ட நாயகன் தளர்ந்தான். ஜென்ம பகைவரை நோக்கி தன் குதிரையை செலுத்திய லங்காபுரி தண்ட நாயகன் அவரை எதிர்த்து ஆவேசமாக போராடினான். அவனுடைய வாள் அவரை நோக்கி நீண்டு நீண்டு வந்து கொண்டிருந்தது. இடதுபுறமாக தனது குதிரையை இழுத்து திரும்பிய பல்லவராயர் இளந்தேவனை பார்த்து புன்னகை செய்தார். அடுத்த கணத்தில் அவருடைய கத்தி லங்காபுரி தண்ட நாயகனின் கழுத்தில் இறங்கியது. தமிழ் நிலத்தையே நடுநடுங்க வைத்தவனுடைய தலை துண்டாகி துடித்தது. அறுபட்டு தனித்து விழுந்த உடல் கொஞ்ச நேரம் கடைசி துள்ளல் துள்ளியது. இந்த சந்தர்ப்பத்தில் வீரபாண்டியன் மட்டும் எப்படியோ தப்பித்து நழுவியிருந்தான். தண்ட நாயகர்களுடைய சரித்திரங்கள் முடிந்த பிறகு சிங்கள படைகளுக்கு சண்டையிட தைரியம் வரவில்லை. உயிரை பற்றிய கவலை அவர்களை பிடித்து உலுக்கி கொண்டிருந்தது. அதன் பிறகு பல்லவராயருடைய வெற்றிக்கு பட்டயம் போட வெகு நேரம் ஆகவில்லை. குவிந்த உடல் மலைகளில் குருதி நதியாகி சோழர்களுக்கு வெற்றி குளியல் நடத்தி கொண்டிருந்தது. வீரபாண்டியன் மதுரையின் எல்லையை விட்டே ஓடிக்கொண்டிருந்தான். மறுநாள் வைகரையில் மதுரை கோட்டையின் வாயிலில் வைக்கப்பட்டிருந்த தண்ட நாயகர்களுடைய தலைகளை கண்டு மகிழ்வதற்காகவும் உண்டு மகிழ்வதற்காகவும் கழுகுகளும் காக்கைகளும் கூட்டம் போட தொடங்கின. வேதவனமுடையான் ஒருபுறமும் இளந்தேவன் இன்னொரு புறமும் நிற்க இருவருடைய தோள்களிலும் தம்முடைய தாழ்தோய் தடக்கை தவழவிட்டபடி வெகு நேரமாக அந்த தலைகளையே வெறித்து பார்த்து கொண்டிருந்தார் பல்லவராயர். தங்கள் தலைக்கே விலை பேசிய தலைகள் என்றான் இளந்தேவன். ஆயிரம் ஆயிரம் மனிதர்களின் தலைகளை அனாவசியமாகவும் அநியாயமாகவும் தரையில் உருட்டிய தலைகள் என்று பெருமூச்சு விட்டார் பல்லவராயர். ஒரு புயல் ஓய்ந்தது என்றான் வேதவனமுடையான். மற்றொரு புயல் ஆரம்பமாகிறது என்று கூறிவிட்டு சிந்தனை வயப்பட்டார் சேனை நாயகர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.